முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இன்றேதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போ. நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேசிக்காக வந்து பார்த்தோம்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து பார்த்தா போஸ்டிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இந்த எக்ஸாமை பற்றி பேசிக்காக தெரியாத சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 4 இதுக்கு கீழே என்னென்ன போஸ்டிங் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர்ம்பாங்க. இது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒருத்தர் இருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, நான் செக்ரட்டரின்னு ரெண்டு போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிராஃப்ட்ஸ்மேன், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிராட் 3, பில் கலெக்டர், ஃபீல்டு சர்வேயர்ஸ், இது மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து நீங்கள் என்டர் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் உள்ள நுழைஞ்சு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருந்து, உங்களுக்கு எந்தவித பிளாக் மார்க்கும் இல்லைனா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சப் கலெக்டர், தாசில்தார் இந்த மாதிரியான பெரிய போஸ்டிங் கூட ரீச் பண்ண முடியும். இது வந்து உங்களோட ஸ்கில்லை பொறுத்து. ரெண்டாவது எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எப்போ வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. மூணாவது வந்து பார்த்தோம்னா வேகன்சி எப்படி இருக்குது ஹை லெவலில் அதை பொறுத்து இருக்குது, சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து 30 மேலே கூட ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களாம் அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். பட் சீக்கிரமே ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹை லெவல் பொசிஷனுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. அதை முதலே நான் சொல்லிடுறேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வருது, சரிங்களா. ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்ரட்டரி, செக்ரட்டரி ரெண்டுமே வந்து பார்த்தா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு ஜட்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது கீழே வருது. இது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தால் போதும், சரிங்களா. நெக்ஸ்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் இது கீழே வருது. இதுக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் போதும். டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், பிளஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோ டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கலாம் பார்த்தோம்னா ஹையர் இருக்கலாம், அப்படி இல்லைனா சீனியர் கிரேடின் தமிழ் அண்டு இங்கிலீஷாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பை ஹையர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்டு லோயர் இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா ஜூனியர் கிரேடின் இங்கிலீஷ் ஆர் பை ஹையர் இது மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்தோம்னா சீனியர் கிரேடின் இங்கிலீஷ் அண்டு லோயர் அப்படியே இருக்கலாம், அப்படி இல்லைனா ஜூனியர் கிரேடின் தமிழ் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். பட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்ரூவ்ட் வாங்கினதாக இருக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு ஜட்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு லெகஸ்டிக் அசம்பிள் சர்வீஸ் இது கீழே வந்து இந்த இது வருது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பொறுத்தவரை நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இதோட சேலரி மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு 20,600லேருந்து 65,500, அதாவது 20,600லேருந்து 65,500 வரையும் சொல்லியிருக்காங்க. இன்ஹான்ஸ் சேலரி ஃபஸ்ட் மந்த்தில் நீங்கள் 22 மேலே வாங்குவீங்க. இதுவே வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, டிராஃப்ட்ஸ்மேன், டைப்பிஸ்ட் இவங்களை பொறுத்தவரை சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தா 19,500லேருந்து 62,000 வரையும் இருக்கும், அதாவது இன்ஹான்ஸ் சேலரி நீங்கள் 21,000 மேலே வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தா பில் கலெக்டர். பில் கலெக்டர் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு ஜட்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது கீழே வருது. இதுக்கும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தால் போதும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு சர்வேயர் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தால் போதும். பட் இப்போ ஒரு 10 வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து அந்த ட்ரெயின்டு இன் தி சர்வே இன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இந்த இதில் சர்வே ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 10 உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பத்து பேரும் படிக்காத பட்சத்தில் யார் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கணும் அவங்களுக்கு வந்து வேலை தர்றாங்க. பட் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா சர்வே இன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து 18 ஸ்டார்ட் ஆகுது. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து டிபெண்ட் அப்பான் உங்கள் கேட்டகரியை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட கேட்டகரியை பொறுத்து. இல்லைனா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, இல்லைனா வந்து விடோ இந்த மாதிரியான கேட்டகரி, பர்சன் வித் டிசேபிலிட்டி இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ப்ரமோஷன் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விஏஓலாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, விஏஓ ஆகிட்டிங்கன்னா விஏஓ ஆனதுக்கப்புறம் ஒரு 6 ஒர்க் பண்ணிட்டா நம்ம வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு, அப்படி இல்லைனா எக்ஸாம்பிள் கண்டக்ட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதும்போது
அசிஸ்டன்ட் இன் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எழுதி நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் அடுத்தடுத்து போஸ்டிங் போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக நீங்கள் சப் கலெக்டர் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெப்டி கலெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி எழுதி போனீங்கன்னா நீங்கள் வந்து தாசில்தார் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்பயுமே ப்ரொமோஷன் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுறாங்கன்னு பார்த்தோம்னா, டவுன் பஞ்சாயத்து, அக்ரிகல்ச்சர், ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் வந்து போடுறாங்க. இவங்களோட ஒர்க் மோஸ்ட்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா, கிளரிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். டே டு டே கிளரிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை 200 questions கேட்குறாங்க. ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போதே வந்து தமிழாக இங்கிலீஷான்னு கொடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு குவஸ்டின் பேப்பர் வரும். தமிழ் இங்கிலீஷ்னா 10th வரையும் இருக்க தமிழ் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிங்கன்னா போதும். இங்கிலீஷ் வந்து 10th வரையும் இருக்க இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ண போதும். இது வந்து 100 questions வருது. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டி, சயின்ஸ் பொறுத்தவரையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது மட்டும் இல்லாமல் ஜிகே கொஸ்டின் எல்லாமே கலந்து ஒரு 75 questions வருது. அது மட்டும் இல்லாமல் மென்டல் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டினா ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒரு 25 questions வருது. ஸோ டோட்டலாக 200 questions வருது. 300 marks கொஸ்டின், 3 hours எக்ஸாம் நடக்குது. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து ஓஎம்ஆர்லேருந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். எந்த விதமான ஆன்லைன் டெஸ்ட்லாம் இல்லை, ஆஃப்லைன் டெஸ்ட் தான். இது முடித்தவொடனே டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் வாங்குற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க, சரிங்களா. இந்த வீடியோ மூலமா TNPSC Group 4 பற்றிய ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.